இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பிரீத்தி. நான் புல்லன்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் மூன்றில் பயிர்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் கதையின் தலைப்பு மலையாள தழுவுகள். பாலன் ரொம்ப கோபக்காரங்க. அவங்க எப்ப கோவப்பட்டாலும் யாரை எதிர்க்க வந்தாலும் அவங்கள நல்லா திட்டிடுவான். திட்டிட்டு அதை பத்தி யோசிச்சு நாள் முழுவதும் காலப்படுவான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் கோவப்படுறோம், மத்தவங்க மனம் புண் பண்ற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறோம்னு யோசிச்சு பார்ப்பா. ஆனா அவனால அதை கட்டுப்படுத்த முடியல. அவங்க அப்பா அம்மா அவனுக்கு எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, யாருக்குறையும் கூறி பார்த்தாங்க, ஆனா ஒண்ணும் ஒத்து வரல. இப்ப ஒரு நாள் வந்து அவனுடைய நண்பர்கள் அவன்கிட்ட பேச நிறுத்திட்டாங்க. ஆனா அவன் ஒரு உயிர் தோழனர் தான். அந்த உயிர் தோழனிடம் விளையாடி கொண்டு இருக்கும் போது அப்ப அந்த உயிர்த்தோழனிடம் சிறு விஷயத்துக்காண்டி கோவப்பட்டு அவன் நல்ல கடுஞ்சொற்களை பயன்படுத்தி திட்டிட்டான். திட்டிட்டு அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான். கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது வீட்டுல அவன் யோசிச்சு கொண்டிருந்தத பார்த்த அவங்க அப்பா வந்து, பாலா என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுற, சரி அப்பா அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி இப்படி பண்ணா என்ன, பாலா உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஆணியத்தில் போய் வெளியில உள்ள நம்ம மரத்துக்கிட்ட நின்று ஒரு அடிச்சுட்டு வர சொன்னாரு. சரி அவனோட பண்ணி பார்ப்போமே பண்ணி பார்த்தான். அவனும் அவனுக்கு கோவம் வரப்பெல்லாம் ஒரு ஆணியத்தில் போய் வெளியடிப்பான். ஆனா பாலனுக்கு 20-30 ஆணையில தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அப்ப போக போக அவன் வந்து ஒரு நடவை ஆணி அடிச்சுட்டு இருக்கும் போது நினைச்சு யோசிச்சு பார்த்தான். ஏன் நம்ம கோவப்படுறோம், எதுக்கு நம்ம ஆணி எடுத்துட்டு போய் வெளியே நின்று அடிக்கணும், ஏன்னு யோசிச்சு பார்த்தான். அதனால கோவத்தை கட்டுப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். நாள் அடையில கோவத்தை கட்டுப்படுத்தி ஆணையின் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு, பாலா இப்ப நீ என்ன பண்றனா, ஆணி எல்லாம் அடிச்சல அங்கேயேவா இருக்கும், போய் எடுத்துட்டு வர சொன்னாரு. எல்லாரையும் எடுத்துட்டு வந்தான். ஆனா ரொம்ப நாள் ஆனிச்சு எல்லாரையும் திரும்ப எடுக்க. அப்ப அவங்க அப்பா எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் எல்லாரையும் எடுத்துட்டேன், இப்ப என்னப்பா நான் முழுமையா கோவத்தை கட்டுப்படுத்திட்டேனான்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, முழுமையா கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் விஷயம் இருக்கு, நீ வானு சொல்லி மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போனாரு. நீ அந்த மரத்துல உள்ள ஓட்டையெல்லாம் பாத்தியா, அந்த ஓட்டையெல்லாம் வந்து நீ மட்டும் அந்த நேரத்துல கோவத்துல மற்றவங்களை வந்து ஏதாச்சும் சொல்லியிருந்தனா அவங்க மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கோ அதே புண்பற்ற மனம் தான் அந்த மரத்துல காண்கிறது. நீ சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் யோசிச்சு சொல்லு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற பழமொழியைத்தான் நான் உங்களுக்கு கூறுவதற்காக இந்த கதையை கூறினேன். மற்றவர்களிடம் எதை சொல்லுவது என்றாலும் யோசித்து சொல்ல வேண்டும். எதையும் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று கூறிய கதை.